The One Thing, author Gary Keller. ஒரே ஒரு விஷயம். வெற்றியும் தோல்வியும் அனைவருக்கும் சமமானது. இங்கு வெற்றியடையாத மனிதர்களும் இல்லை, தோல்வியை தொடாத மனிதர்களும் இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் தொழிலிலும் இந்த இரண்டும் கலந்தே இருக்கும். ஆனால் நாம் எப்போது வெற்றி பெறுகிறோம், எப்போது தோல்வியடைகிறோம் என்பதே முக்கியம். எதனால் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தது என்று நாம் ஆராய்ந்தாலும் சரி, எதனால் இந்த தோல்வி நமக்கு கிடைத்தது என்று நாம் யோசித்தாலும் சரி, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் என்றுதான் நாம் நம்பிக்கொண்டிருப்போம். ஆனால் நமது ஒரு குறிப்பிட்ட வெற்றியை ஒரு குறிப்பிட்ட செயல்தான் நிர்ணயித்தது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வெற்றியானது நமது செயல்களின் ஏதோ ஒரு விஷயத்தில்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதேபோல் ஒரு தோல்வியும் நமது ஏதோ ஒரு செயலில்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் என்கிறது இந்த புத்தகம். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு விஷயம்தானே என நாம் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது கேரி கெல்லர் எழுதிய தி ஒன் திங் என்கிற இந்த புத்தகம். தி ஒன் திங், ஒரே ஒரு விஷயம் என்கிற இந்த புத்தகத்தை நமக்கு படைத்திருக்கும் கேரி கெல்லர் நாம் அணுகாத பல செய்திகளை இந்த புத்தகத்தில் தொகுத்துள்ளார். இந்த அணுகுமுறையின்படி ஒரே ஒரு மாற்றத்தை செய்ததால் வெற்றி பெற்ற நிறுவனங்களையும், அப்படி ஒரே ஒரு மாற்றத்தை செய்ததாலேயே தோல்வியடைந்த நிறுவனங்களையும் இந்த புத்தகம் எடுத்துக்காட்டுகிறது. ஒரு விஷயம் அப்படி என்ன செய்துவிடும் என நினைப்பவர்களுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய ரகசியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும். ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. உங்களிடம் சாதிப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை முக்கியமாக கருதுங்கள். அது உங்களை மிகப்பெரிய வெற்றிகளை அடையச் செய்யும். 15 ஆண்டுகளுக்கு மேல் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த பில்கேட்ஸ் பல்துறை வித்தகர் இல்லையே. கணினி கோடிங் என்ற ஒற்றை புள்ளியில்தானே அவரது முழு கவனத்தையும் செலுத்தினார். இந்த புத்தகம் 3 முக்கிய செய்திகளை உங்களிடம் சொல்கிறது. 1, உங்களின் ஒரே ஒரு முக்கிய தேவையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். 2, ஒரே ஒரு விஷயத்தில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். 3, ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்வதால் தான் வெற்றி சாத்தியமாகும் என்பதை உணருங்கள். இந்த 3 செய்திகளை புரிந்து கொள்ள நமக்கு இன்னும் சில புரிதல்கள் அவசியமாகிறது. நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சமமானவைகள் அல்ல. ஒன்றை விட ஒன்று வேறுபட்டது, ஒன்றை விட ஒன்று முக்கியமானது. அப்படி முக்கியமானவைகளில் அதிமுக்கியமானதை நமது முதல் தேவையாகவும் முழு முதல் தேவையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, எனக்கு பணம் வேண்டும், கார் வேண்டும், வீடு வேண்டும் என்ற பல தேவைகள் உங்களிடம் இருந்தால், இதில் முக்கிய தேவையான பணம் வேண்டும் என்பதிலேயே உங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி அதிகப்படுத்துவது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியே நமது கவனம் இருக்க வேண்டுமே தவிர, எந்த மாடல் கார் நமக்கு பொருந்தும், எந்த பில்டரிடம் நமது கனவு வீட்டை ஒப்படைக்கலாம் என்பதில் இருக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நம்மால் தரத்துடன் செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும். மல்டி டேலண்டட் தவறல்ல, ஆனால் இன்று பிரபலமாக உள்ள மல்டி டாஸ்கிங் என்பது எல்லா நேரங்களிலும் உதவாது. அதிலும் வாழ்வின் முக்கிய செயல்களில் நாம் இதை தவிர்த்தே ஆக வேண்டும். உங்களுக்கு டொமினோஸ் தெரியுமா? ஓ, தெரியுமே, அது ஒரு பீட்ஸா என்று எழுக்கிறீர்களா? இல்லை, ஆசிரியர் அந்த டொமினோஸ் பற்றி இங்கு சொல்லவில்லை. இது வேற ஒரு டொமினோஸ். வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருக்கும் சைக்கிள்களின் முதல் சைக்கிளை தள்ளிவிட்டால் என்னவாகும் என்று யோசியுங்கள். மொத்த சைக்கிள்களும் ஒன்றன் பின் ஒன்றாக விழுமல்லவா? அதுதான் டொமினோஸ் விளைவு. ஒரு பொருள் அதனைத் தொடர்ந்து பல பொருட்களிலும் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து செலுத்திக் கொண்டே செல்லும் இந்த விளைவுதான் டொமினோஸ் விளைவு. சீட்டுக்கட்டுகளின் சீட்டை அழகழகாய் அடுக்கி வைத்துவிட்டு ஒரே ஒரு சீட்டை மட்டும் தள்ளிவிடுவதன் மூலம் ஒட்டுமொத்த அமைப்பையும் நம்மால் தகர்க்க முடிகிறதல்லவா? அதுதான். இப்படி ஒரு பெரிய கட்டமைப்பை கொண்ட பல இடங்களிலும் இது உண்டு. ஒரு சிறிய செயல் ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் தாக்கத்திற்கு உள்ளாக்கும். அந்த செயலை நாம் கண்டறிந்து நிகழ்த்த வேண்டும் என்கிறார் ஆசிரியர். அசாதாரண வெற்றிகளை குவிக்கும் எல்லா நிறுவனங்களும் ஒரு பொருளில்தான் தனது முழு கவனத்தையும் செலுத்துகின்றன. நமக்கே கூட சில பொருட்கள் பிடித்திருக்கும், சில பொருட்கள் பிடிக்காமல் இருக்கும். சில நிறுவனங்களின் சில விஷயங்களை வரவேற்போம், சில நிறுவனங்களின் சில விஷயங்களை எதிர்ப்போம். அது என்ன என்று கண்டறிந்து அதற்கேற்ற சேவைகளை ஒரு நிறுவனம் செய்யும்போதுதான் அது வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறது.
ஒரு வெற்றி பெற்ற உணவகம் தங்களது வெற்றிக்கான காரணத்தை கண்காணிக்க வேண்டும். அது அந்த உணவகத்தின் ஏதோ ஒரு தனித்தன்மையான உணவாக இருக்கலாம், அல்லது பரிமாறும் முறையாக இருக்கலாம், உணவுகளின் தரமாகவும் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு முக்கிய காரணம்தான் பல வாடிக்கையாளர்களை அந்த உணவகத்திற்கு வரச் செய்து அந்த வெற்றியை அவர்களுக்கு பெற்றுத் தந்திருக்கும். உண்மையிலேயே ஒரு தனித்தன்மையான ஒரு உணவுதான் அந்த உணவகத்தின் பெருமை. அதற்காகத்தான் பல வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை உணராத அந்த உணவகம் செலவு மேலாண்மை, ஆட்குறைப்பு அல்லது வியாபார போட்டிகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக அந்த தனித்தன்மையான உணவை கைவிட்டால் என்னவாகும்? இது வெறும் கற்பனை அல்ல. இதே காரணத்திற்காக இழுத்து மூடப்பட்ட பல உணவகங்கள் இங்கு உண்டு. உணவகம் மட்டுமல்ல, பல நிறுவனங்களிலும் கூட இதை பார்க்கலாம். சுத்தமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்புகளை தரத்துடன் கொடுத்து கொண்டிருந்த நிறுவனம் ஒன்று பிற போட்டியாளர்களை சந்திப்பதற்காக பல வீட்டு உபயோகப் பொருட்களில் கவனம் செலுத்தியது. அந்த அடுப்புகளுக்காக வந்த வாடிக்கையாளர்கள் கம்பெனியின் இதர பொருட்களையும் வாங்கத் தொடங்கினர். விற்பனை வளர வளர நிறுவனமும் வளர்ந்தது. தனது தனித்தன்மையான பொருளின் அருமை தெரியாமல் அந்த நிறுவனம் விலைவாசி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்புகளுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து அதன் தரத்தையும் குறைத்து கொண்டது. இன்று அந்த கம்பெனியே இடம் தெரியாமல் போய்விட்டது. இப்போது புரிந்திருக்குமே டாமினோஸ் விளைவின் பலம். சாதனையாளர்கள் யாரும் தனியாக சாதித்து விடுவதில்லை. அவர்களுடைய சாதனைக்கு யாரோ ஒருவர் முதுகெலும்பாக இருந்திருப்பார். அந்த ஒருவர் இல்லையென்றால் அவர்களின் சாதனை வெளியில் கூட வந்திருக்காது என்பதைப் போல.